வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செல்வன் கேமிங்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் எபிசோடு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இது ஒரு சர்வைவல் கேமுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஓ ஆடு, அது சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த ஆடு அடித்து தான் நம்ம பெட்டு செய்ய முடியும்னு. ஏ ஆடு ஆடு ஆடு, ஏ ஆடு நில்லு நில்லு நில்லு, அருங் என்னங்க இது ஓடுது, ஏ நில்லு நில்லு என்னங்க இது. அதாவது இது வந்து மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். இது நாங்கள் வந்து கூகுளில் போய் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம், நிறைய வீடியோஸில் யூடியூப்பில் போட்டிருக்காங்க. சரி, இங்கே ஒரு ஆடுங்க, நம்மளுக்கு லக்கு சரியான லக்குங்க, இன்னொரு ஆடு கிடச்சிருச்சு. அது டொக்கா மாட்டிக்கிச்சிங்க, அதனால நவர கூட முடியல. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, ஒரே ஒரு ஆடு கிடைச்சா நம்மளால் பெட்டு உருவாக்க முடியும். அதுக்கு தான் நம்ம இப்போ இது பண்ணிகிட்ருக்கோம். ஐயோ என்னங்க இது, இது போய் இங்கே உட்காந்துக்கிச்சு. இன்னொரு உள் நம்ம எடுத்தோமா இல்லையா, டவுட்டாக இருக்கே. இன்னொரு தடவை இப்போ பார்த்துருவோங்க. ஓஹோ, இன்னொரு உள்ளே காணுங்க. என்னங்க இது பண்ணி, இதனால நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. சரி, இங்கே இருக்குதான்னு பார்ப்போங்க. அது இன்னொன்று தேவைங்க, அது இருந்தால் தான் பெட்டு செய்ய முடியும். இதா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த உல்ஸ்லாம் இருந்தால் தான் நம்மளால் பெட்டு செய்ய முடியும். சரி வாங்க போவோம், இன்னும் ஒரே ஒரு ஆடு வேணுங்க. அதாவது இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் கேமுங்க. இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு மலை தெரியும், மலை நம்ம வேர்ல்டில் இருக்கிற மாதிரியே எல்லாமே இருக்குங்க. என்னங்க இது, பூடு பங்கின் தோட்டங்க. ஓடு, நம்மளுக்கு சரியான லக்கு பன்கின் கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் ஏதோ அந்த அயன் கோலம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, அது செய்யணுங்க. இதை வச்சு தான், ஓ நம்மளுக்கு இன்னொரு ஆடு கிடச்சிருச்சு. சரி வாங்க போகலாம். ஏ ஆடு 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 ஆடுங்க. சரி கிடச்சிருச்சு, ஆடு கிடச்சிருச்சு. சரி, இதை உடச்சி விட்ருவோம். இதில் இதை உடச்சி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த அந்த சீட்ஸ் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. யார் யாது யாருங்க, குதிரையா, நான் மனுஷன் நினச்சிக்கிட்டேங்க. எங்களோட ஆடு எங்க, என்னங்க இந்த ஆடு தப்பிச்சு ஓடிடுச்சே. சரி, இந்த நான் மீட்டை வச்சு அடிப்போம். ஏ ஆடு, உன்னை நான் மீட்டை வச்சு அடிக்க போகிறேன். அட்ரா அட்ரா அட்ரா, ஐயோ ஓடுது ஓடுது, அட்ரா அட்ரா அட்ரா, டே டே தம்பி, டே 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 அடிச்சிட்றா, டே டே ஆடு செத்து. அப்போ ஆடி இப்படியோ செத்துருச்சுங்க ஆடு. இப்போ நம்ம போய் வுட்ஸை கலெக்ட் பண்ணலாம். சரி வாங்க போகலாம். உட்டே உட்டே உட்டே, அங்கே ஒரு பன்னி குட்டி இருக்கு. சரி, நம்ம அப்புறமேட்டு அதை இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வுட்ஸை கலெக்ட் பண்ணலாம். இந்த வுட்டு ரொம்ப முக்கியங்க. மாடு எல்லாமே இருக்குங்க நம்ம வேர்ல்டில், ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. சில பேரோட வேர்ல்டில் பார்த்திங்கனா ஒன்றுமே இருக்காது, ஆனால் நம்ம வேர்ல்டில் வந்து எல்லாமே இருக்குது. சரி, இதெல்லாம் உடச்சிப்போம். ஏன்னா வுட்டு வந்து இங்கே ரொம்ப முக்கியமானதுங்க, அப்படி தான் இங்கே சொல்லணும். ஏன்னா இதை வச்சு கோடாளி, அப்புறமேட்டு அந்த மண்ணெண் ஓடுவாங்களேங்க, அந்த பிக்காட்ஸு, ஸ்வாடு எல்லாமே பண்ணலாங்க. இந்த மரம் முடிஞ்சிருச்சு. சரி வாங்க அடுத்த மரத்துக்கு போகலாம். உட்ஸே 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 உட்ஸே, எங்கெங்கே உட்ஸே காணும். இந்த பன்னிக்குட்டி தானே அப்பயே வந்துச்சு. பன்னிக்குட்டி என்ன என்னையை பார்க்குற, போ அந்த பக்கம். சரி, இந்த பங்கினை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பங்கினால் நிறைய யூஸ் இருக்குங்க. அயன் குளமும் செய்யலாம், இதை வச்சு நம்ம சாப்பிடவும் செய்யலாம். பாருங்கள் பங்கின் சேவாயிடுச்சா. எல்லாமே எடுக்கணும், ஒன்று ரெண்டு மட்டும் எடுத்துப்போம், ரெண்டு மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா அப்புறமேட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ போய் நம்ம அந்த உட்ஸு தான் கலெக்ட் பண்ணோம். சரி, இந்த உட்ஸ் எடுப்போம். உட்டு 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 உட்டு, ஏ ஒடரா சீக்கிரம், உட 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 ஒடராத உடச்சிட்டங்க. சரி, இப்போ நம்ம இதையும் உடச்சி விட்ருவோம். உட 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 உட, சீக்கிரம் உட சீக்கிரடா, நைட் ஆகிட போதுங்க. ஏன்னா பிளாங்க்ஸ் நிறைய வேணும். அதாவது பிளாங்க்ஸ் இருந்த இதை வந்து இந்த உட்டு அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது, இதையே பிளாங்க்ஸ்னால் செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க வரும். சரி வாங்க போவோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு எபிசோடு. சரி, இந்த விட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் மாற்றி பார்க்கலாம். இதே போதுங்க, இதே அதிகம். இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இருங்க, ஃபஸ்ட்டு இந்த டேபிள் ஒன்று உருவாக்கணுங்க. இருங்க, டேபிள் எங்கே உருவாக்கணும்னு தெரியலையே. ஆ பார்த்தீங்களா, இந்த டேபிள் தான் அது. இந்த டேபிளை உருவாக்குனாதான் நம்மளால் மற்ற எல்லாத்தையுமே உருவாக்க முடியுங்க.
எடுத்து வச்சுப்போம். யாருது நம்புளுதுங்க இதெல்லாம். சரி எடுத்து வச்சுக்க சார்ச்சா. சரி இதை இங்கே போட்டேன், இதுக்குள்ளே போய் உருவாக்கலாங்க. பெட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கலாம். ஒரு பெட்டு, ஒரு பெட்டு உருவாக்கியாச்சுங்க. அடுத்து இது என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓ நம்மள்கிட்ட உட்டு இல்லைங்க, ஸ்டிக்ஸு செய்யணுங்க. நம்ம ஸ்டிக்ஸு செஞ்சால் தாங்க நம்மளால் அதை இது பண்ண முடியும். ஸ்டிக்ஸு செஞ்சால் தாங்க நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும். சரி வாங்க இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் சத்தம் கேட்குங்க, ஏன்னா வீட்டில் இருக்கிறாங்க எல்லோரும். போடு, ரெண்டு செய்ய முடியுங்களா? போடுங்க, நம்மளுக்கு இது லக்கு தானுங்க. ஒரு பிக்காட் செஞ்சுக்கலாம், இல்லை ஒரு அயன் ஸ்வாட் செஞ்சுக்கலாம். வச்சோ விட்டு தீந்து போச்சா? சரி விடுங்க, வேறு என்ன செய்ய முடியும்? செய்ய முடியாதாங்க. சரிங்க இதை உடச்சி எடுத்துக்கலாம். உட எங்க வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா வெறும் கையில் தான் இதெல்லாம் உடைக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. சரி இதெல்லாம் நம்ம ஸ்டிக்ஸ்லாம் எடுத்து இதில் வச்சுக்கலாம். ஏன்னா இப்படி ஒரு இந்த இடம் இருக்குங்க, தேவையான பொருட்கள்லாம் இதில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம வந்து சாப்பாடும் இருக்குது, எல்லாமே இருக்குங்க, ஆனால் ஷெல்டர் மட்டும்தான் இருக்கு. நம்ம ஷெல்டர் போய் உருவாக்கிக்கலாம். நம்ம ஷெல்டர் பாதி கட்டிட்டு இந்த ஃபஸ்ட் பார்ட்டை முடிச்சுக்கலாங்க. சரி போய் இருங்க, கொஞ்சம் உட்ஸு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா உட்ஸு இருந்தால் தான் நிறைய இதை வந்து உருவாக்க முடியும். சரி நம்ம கொஞ்சம் உட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போய் ஷெல்டர் கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாம். உட்ரா 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 உட்ரா. வீட்டில் கொஞ்சம் சத்தம் கேட்குங்க, ஏன்னா வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நானும் சரி பேசாதீங்கன்னு சொல்லி பார்த்துட்டேன், ஆனாலும் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அது கிளியராக கேட்கும்னு நினைக்கிறாங்க. இதுங்க ஒரு நிமிஷம் செக் மட்டும் பண்ணிக்கிறேன் ரெக்கார்ட் ஆகுதுன்னு. சரி இதை நம்ம சீக்கிரமாக கட்டி முடிச்சுட்டு மட்டும் நம்ம இப்போ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். சரி சீக்கிரம் போடா. ஆ உஷா மாத்திரா நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோவே கலெக்ட் பண்ணிக்கலாங்க. சரி நம்ம இப்போ ஒரு சின்ன வீடாக தாங்க கட்ட போகிறோம், அப்புறமேட்டு பெரிய வீடாக கட்டிக்கலாம். இருமா மலருக்கு போயிடக்கூடாதுங்க, அதனாலதான் சில பேருக்கு நெட் ப்ராப்ளம் கூட இருக்குங்க அதனால. சரி இன்னும் கொஞ்சம் கட்டி விடுவோம், உட்டு தானே இருக்குதுல்ல. போதுங்க இது இங்கே ஒன்று போடுறா. ஏண்டாடி அங்கே எதுக்கடா போடுறா, பைத்திய மாட்டோம். உடச்சுட்றோம் 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 உடச்சுட்றோம். என்னங்க அது அங்கே தான் வந்துருச்சு. சரி அதே எடுத்து போவோம், பாசாக போனோமா விட்றா அதை. சரிங்க போடு, இங்கே ஒன்று கொடு, இங்கே ஒன்று கொடு, குதிரை இங்கே ஒன்று போடுறேன். அப்படியே போட்டே போவாங்க. சரியாக போயிடுமா? இருங்க போவோம் அந்த சைடு, இப்படி கட்டி பார்ப்போம். இங்கே ஒன்று போட்டுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் பெருசாகவே வரும் வீடு. கொஞ்சம் சின்னதாக, ரொம்ப எல்லாம் சின்னதாக கட்டிடாதீங்க, ஓரளவுக்காச்சும் பெருசாக கட்டுங்க. என்னங்க இது குதிச்சு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா, ஆக்சுவலி குதிச்சு ட்ரை பண்ணலாமா அதை மட்டும் சொல்லுங்கள். சூரியன் வேறு மதியிருதுங்க. சரிங்க தூங்கி எந்திரிச்ச வாட்டி வீடியோவை கட் பண்ணிடலாம். அடுத்த பாட்டில் நம்ம என்னென்னு பார்க்கலாம். அடுத்த பாட்டில் நான் வீடு கண்டிப்பாக வீடு கட்டி முடிச்சிருவோங்க. இப்போ கொஞ்சம் வீடு கட்டி முடிக்க முடியுமான்னு பார்க்குறேன். அப்புறமேட்டு ஜாம்பி பயலுங்கெலாம் வந்துடுவானுங்க. அந்த இந்த கேமில் தாங்க ஜாம்பிஸு அதெல்லாம் வரும்னு சொன்னாங்க. அது ஜாம்பி அந்த வீடு ஏற்கனவே யூடியூப்லலாம் வீடியோலாம் பார்த்தேன், அதை வச்சு தான் நானும் இந்த வீடியோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் பேசுகிறேங்களோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. என்னங்க இது கீழே வந்துட்டான், அடே மேலே எதுவும் வீடா வீடாத அப்போ அடி. இந்த ட்ரிக்கெலாம் அந்த யூடியூப் சேனலில் தான் போட்டிருந்தாங்க, அதனால தான் நான் இது செய்கிறேன். இது பிளாங்க்ஸ் தீந்து போச்சுங்க. சரி இப்போ நம்ம போய் தூங்கிடும், அதான் கரெக்டு. சிவாஜி செத்துட்டா என்ன? சிவாஜி மாதிரியே பேசக்கூடிய ஆளை வச்சு ஓப்பன் பண்ணிடும்.
சரி நம்ம தூங்கிட்டோம். சரி நம்ம அடுத்த பாட்டில் என்ன நம்ம இது கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.